நாம் இந்த சீரீஸில் எட்டாம் பாவத்தின் சூட்சும பரிகாரங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். எட்டாம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல காரகத்துவங்களுடைய பலன்கள் நடக்கணும்னா காலச்சக்கர பரிகாரத்தை பயன்படுத்தணும். ஸோ எட்டாம் பாவத்தில் தான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டும் இருக்கார், எட்டாம் பாவத்தில் தான் வந்து விபத்தால் பாதிக்கப்பட்டவரும் இருக்கார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் சம்பந்தமான தசாபுத்திகள் நடக்குதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சம்பந்தமான கூட நட்பை பெருக்கிக்கணும், அவங்களை அடிக்கடி போய் சந்திக்கணும், இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வரணும். ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரும் எட்டாம் பாவம் தான், அறுவை சிகிச்சை பண்ண ஒரு நபரும் நோயாளியும் எட்டாம் பாவம் தான். அப்போ ஒரு மருத்துவரை போய் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதே அறுவை சிகிச்சை பண்ண நோயாளிகளை போய் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான காலச்சக்கரத்தை இயக்கிக்கணும். ஸோ இந்த காலச்சக்கர பரிகாரங்களை பற்றி டீட்டெயிலாக நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறுது. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.